போதிய தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் படையும் தேர்தல் பிரச்சாரம் தங்கள் வேட்பாளர்களை ஆதரித்து அந்தந்த கட்சிகளின் தலைவர்கள் பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பு பிஜேபி கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் தமிழகத்தில் பிரச்சாரம் திட்டங்களை முன்னிறுத்தி அஇஅதிமுக பிரச்சாரம் கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னையில் இன்று வாக்கு சேகரிப்பு தேனி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் வேளாண் உற்பத்தி பொருட்களை பாதுகாக்க குளிர்பதன கிடங்குகள் அமைக்கப்படும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் போடி நாயக்கனூரில் வாக்குறுதி தமிழக தேர்தல் பிரச்சாரம் இறுதி நாளன்று கூடுதலாக இரண்டு மணி நேரம் வாக்கு சேகரிக்க அனுமதி தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ அசாம் மேற்குவங்கம் மாநிலங்களில் நாளை இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகள் தயார் நாற்பத்தைந்து வயதிற்கு மேற்பட்டோருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி நாடு முழுவதும் நாளை தொடக்கம் விரிவான செய்திகள் தமிழகம் புதுச்சேரியில் வரும் ஆறாம் தேதி சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது தமிழ்நாடு கேரளா அசாம் மேற்குவங்கம் மாநிலங்களிலும் புதுச்சேரியிலும் சட்டப்பேரவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்டு அசாம் மேற்குவங்கத்தில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ளது தமிழகம் புதுச்சேரி கேரளாவில் ஒரே கட்டமாக ஏப்ரல் ஆறாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இதற்கான தபால் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது தமிழகத்தை பொறுத்தவரை அஇஅதிமுக பிஜேபி பாமக உள்ளிட்ட கட்சிகள் ஒரு அணியாகவும் திமுக காங்கிரஸ் இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் மற்றொரு அணியாகவும் தேர்தலை சந்திக்கின்றன அமமுக தேமுதிகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கிறது மக்கள் நீதி மய்யம் சமத்துவ மக்கள் கட்சி இந்திய ஜனநாயக கட்சி ஆகியன ஒரு அணியாக களத்தில் உள்ளன நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுகிறது வாக்குப்பதிவுக்கு ஒரு வாரமே உள்ள நிலையில் தமிழகம் புதுச்சேரியில் வரும் ஞாயிற்றுக்கிழமையுடன் தேர்தல் பிரச்சாரம் முடிவடைய உள்ளதால் அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளன பிரதமர் நரேந்திர மோடி பிஜேபி மற்றும் அதிமுக கூட்டணி கட்சிகளை ஆதரித்து நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டார் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான பன்னீர் பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் தொடர்ந்து பல்வேறு தொகுதிகளிலும் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர் இதேபோல் திமுக தலைவர் மு ஸ்டாலின் மற்றும் கூட்டணி கட்சியின் தலைவர்களும் பல்வேறு தொகுதிகளுக்கும் சென்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் புதுச்சேரியில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பிரதமர் நரேந்திர மோடி மீனவர்களின் நலனுக்காக மத்திய அரசு அதிக நிதி ஒதுக்கி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார் தேசிய அளவில் மருத்துவம் தொழில்நுட்ப கல்விகளை அவரவர் தாய்மொழியிலேயே கற்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருவதாகவும் அப்போது அவர் தெரிவித்தார் மீனவர் நலன்களுக்காக மத்திய அரசு தனியாக ஒரு துறையை உருவாக்கி மத்திய நிதிநிலை அறிக்கையில் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கடல்சார் பொருளாதாரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார் வளர்ச்சி மற்றும் மக்கள் நலனை மையமாக கொண்டு தமிழகத்தில் அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி தேர்தலை எதிர்கொண்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் உதகமண்டலம் பிஜேபி வேட்பாளரை ஆதரித்து இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார் கொரோனா ஊரடங்கு காலத்திலும் மத்திய அரசு மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளால் கலால் வளர்ச்சி விகிதம் பதினோரு புள்ளி ஐந்து சதவீதமாக இருந்ததாக அவர் தெரிவித்தார் பெருந்தொற்றை கட்டுப்படுத்துவதில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சிறப்பாக செயல்பட்டதாக அவர் கூறினார் உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்ததோடு எழுபத்தி இரண்டு உலக நாடுகளுக்கு தேவையான மருந்து மற்றும் மருத்துவ உபகரணங்களை பெருந்தொற்று காலகட்டத்தில் இந்தியா வழங்கியதாகவும் அவர் கூறினார் அடுத்த ஐந்தாண்டுகளில் தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் மூலம் ஐம்பது லட்சம் வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் கூறினார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்கும் நோக்கத்துடன் வேளாண் சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளதாக அவர் விளக்கமளித்தார் லடாக் எல்லையில் நமது ராணுவத்தினர் வலிமையாகவும் தைரியமாகவும் வீரத்துடன் செயல்பட்டதால் நாட்டின் ஒரு பிடி மண்ணை கூட அந்நியர்கள் தொடாத நிலை அண்மையில் ஏற்பட்டதாக அவர் கூறினார் நீலகிரி மாவட்ட விவசாயிகள் கோரிக்கையான பசும் தேயிலைக்கு முப்பது ரூபாய் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அப்போது கூறினார் இந்தியாவின் சிறந்த மாநிலங்களின் ஒன்றான தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்கள் வாய்ப்பு வழங்க வேண்டுமென உத்தரப்பிரதேச முதலமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான யோகி ஆதித்யநாத் கேட்டுக் கொண்டுள்ளார் விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பிஜேபி வேட்பாளர் பாண்டுரங்கனை ஆதரித்து நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்றினார் மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு சாதனைகளை செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் கேம்ஸ் மருத்துவமனை ரயில்வே விமான போக்குவரத்து திட்டங்கள் இலவச சமையல் எரிவாயு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அவர் கூறினார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அனைத்துக் கட்சியினரும் கண்ணியத்துடனும் பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் விருதுநகரில் சர்வதேச அளவிலான விளையாட்டு மைதானம் பல்கலைக்கழகங்கள் மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி மையங்களை அமைக்க பிஜேபி வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் முன்னதாக கோவை தெற்கு தொகுதியில் போட்டியில் பிஜேபி வேட்பாளர் வானதி ஸ்ரீனிவாசனை ஆதரித்து யோகி ஆதித்யநாத் பிரச்சாரம் மேற்கொண்டார் மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்படுவதால் மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலிலும் தங்களது கூட்டணி வெற்றி பெற்றால் மேலும் பல புதிய திட்டங்களும் கூடுதல் நிதி ஒதுக்கீடும் தமிழகத்திற்கு கிடைக்கும் என்றும் அவர் கூறினார் பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகளால் நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரவல் குறைந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் தமிழ்நாட்டில் கடந்த பத்தாண்டுகளாக அஇஅதிமுக அரசு மேற்கொண்டு வந்துள்ள வளர்ச்சிப் பணிகள் ஏராளம் என்று கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சென்னை வேளச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் அஇஅதிமுக அரசு பிரமிக்கும் வகையில் ஆட்சி நடத்த இருப்பதாகவும் அஇஅதிமுக அரசின் இணக்கமான கொள்கைகள் காரணமாக முதலீட்டாளர்கள் தமிழகத்தை நோக்கி படையெடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சியினரை அரவணைத்து அவர்களோடு ஒன்றிணைந்து பரப்புரையில் ஈடுபட்டு அமோகமான வெற்றியை அஇஅதிமுக பெறும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இந்த பத்தாண்டு காலத்தில் தமிழகம் பல்வேறு இயற்கை பேரிடர்களை சந்தித்துள்ளதாகவும் அவற்றை எதிர்கொண்டு பொதுமக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை சரியான தருணத்தில் வழங்கியதாகவும் அவர் அந்த பிரச்சாரத்தின் போது கூறினார் இதன் காரணமாக மக்கள் அஇஅதிமுக மீது பேரன்பு கொண்டிருப்பதாகவும் அது வாக்குகளாக மாறும் என்றும் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்தார் அஇஅதிமுக சாதனைகளை கூறி வாக்கு சேகரிப்பதாகவும் திமுக பொய் புகார்களை தெரிவித்து அஇஅதிமுக மீது குற்றம் சாட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் தொடர்ந்து திமுகவினர் கூறிவரும் பொய் வாக்குறுதிகளை தமிழக மக்கள் நம்ப மாட்டார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து சோழிங்கநல்லூர் தாம்பரம் உள்ளிட்ட தொகுதிகளிலும் அஇஅதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து இன்று அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் போடியில் மாம்பழக் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தேனி மாவட்டத்தில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து போடி நாயக்கனூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் ஆண்டிப்பட்டி உயர் தொழில்நுட்ப விசைத்தறி பூங்கா மீண்டும் செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் தேனி போடி பெரியகுளம் உத்தமபாளையம் சின்னமனூரில் குளிர்பதன சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படுவதுடன் கம்பம் அல்லது கூடலூரில் நெல் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் மேலும் கும்பக்கரை அருவி அருகே வவ்வால் துறையில் புதிய அணை கட்டப்படும் கம்பத்தில் புதிய கால்நடை மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார் கடந்த பத்தாண்டுகளாக போடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக உள்ள துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முல்லைப் பெரியாறு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் நியூட்ரினோ திட்டம் குறித்து மக்களுக்கு ஏற்பட்டுள்ள அச்சத்தை போக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அளித்த வாக்குறுதிகள் இதுவரை நிறைவேற்றப்படாததுடன் தேனி மாவட்டத்தின் முக்கிய பாசன ஆதாரமாக திகழும் பிடிஆர் கால்வாயை விரிவுபடுத்த அஇஅதிமுக ஆட்சியில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார் சென்னை ஆயிரம் விளக்கு சட்டப்பேரவைத் தொகுதியில் போட்டியிடும் பிஜேபி வேட்பாளர் குஷ்புவை ஆதரித்து அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கரு நாகராஜன் இன்று வீதி வீதியாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் தங்களது கூட்டணி வெற்றி பெற்றால் கோட்டிற்கு கீழே உள்ள குடும்பங்களில் பிறக்கும் பெண் குழந்தைகளின் பெயரில் ஒரு லட்சம் ரூபாய் வைப்பு நிதியாக செலுத்தும் திட்டம் கொண்டுவரப்படும் என்று கூறினார் மேலும் தொகுதியில் நிலவும் கழிவுநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணவும் வீட்டு மனைப்பட்டா வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் அப்போது தெரிவித்தார் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நடந்தால் மட்டுமே மாநிலத்தில் வளர்ச்சி ஏற்படும் என்று காங்கிரஸ் தலைமை செய்தித் தொடர்பாளர் ரன்தீப் சிங் சுர்ஜிவாலா தெரிவித்துள்ளார் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தவுடன் ஊழல் புகார்கள் விசாரிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் தமிழக மக்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி மீது நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் எதிர்காலத்திலும் இந்த கூட்டணி தொடரும் என்றும் அவர் கூறினார் பொதுவெளியில் பேசும்போது தலைவர்கள் கண்ணியத்துடன் கவனமாக பேச வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் கொண்டார் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம் நிறைவடையும் நாளில் வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் பிரசார் பிரச்சாரம் செய்வதற்கான கால அவகாசம் இரவு ஏழு மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹு தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர் தமிழகத்தில் அடுத்த நான்கு நாட்களுக்கு அனல் காற்று வீசக்கூடும் என்பதால் தேர்தல் பிரச்சாரம் செய்வதை தவிர்க்குமாறு வானிலை மையம் இருப்பதை அடுத்து பிரச்சாரத்திற்கு கடைசி நாளான வருகிற நான்காம் தேதி கூடுதலாக இரண்டு மணி நேரம் பிரச்சாரம் செய்து கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என்றார் இதன்படி நான்காம் தேதியன்று இரவு ஏழு மணி வரை பிரச்சாரம் செய்து கொள்ளலாம் என்றும் அவர் அப்போது கூறினார் அசாம் மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலின் இரண்டாம் கட்ட தேர்தல் நாளை நடைபெறுகிறது இந்த தொகுதிகளில் பிரச்சாரம் நேற்று மாலையுடன் நிறைவு பெற்றது மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் அம்மாநில முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி போட்டியிடும் நந்திகிராம் உட்பட முப்பது தொகுதிகளில் நாளை இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது மேற்கு வங்கத்தில் இரண்டாம் கட்ட தேர்தலில் நூற்று எழுபத்தோரு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் அசாம் மாநிலத்தை பொறுத்தவரை முப்பத்தொன்பது தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இங்கு மொத்தம் முன்னூற்று நாற்பத்தைந்து வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ளிட்ட தளவாடப் பொருட்கள் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன தேர்தல் பணியாளர்களும் இன்று மாலையே வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்குப்பதிவு ஏற்பாடுகளை மேற்கொள்ள உள்ளன இவ்வொரு மாநிலங்களிலும் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிந்திருப்பது குறிப்பிடத்தக்கது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறும் விதமாக தான் எதுவும் பேசவில்லை என்று திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா விளக்கமளித்துள்ளார் தேர்தல் ஆணையத்திற்கு அவர் எழுதியுள்ள இடைக்கால விளக்க கடிதத்தில் இதனை குறிப்பிட்டுள்ள அவர் பெண்களை அவமதிக்கும் விதமாகவோ சட்டத்திற்கு புறம்பாகவோ தான் பேசவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் சுதந்திரமான விசாரணையின் மூலமே தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் புனையப்பட்டவை என்பது தெரியவரும் என்றும் அவர் அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார் தன்னுடைய முழு பேச்சின் எழுத்து வடிவத்தையும் தேர்தல் ஆணையம் கவனத்தில் எடுத்துக்கொண்டார் தான் பேசியதற்கு வெளியில் இருந்து அரசியல் காரணங்களுக்காக குற்றம் சாட்டப்பட்டிருப்பது தெரிய வரும் என்றும் அவர் கூறியுள்ளார் விளம்பரத்தை ஓட்டு போட நமக்கு எதுக்கு ரைட்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு தெரியுமா ஏன்னா பதவிக்கு வர்றவங்களை நாம உரிமையோட கேள்வி கேட்க முடியும்ன்ற ஒரே காரணத்தினால்தான் போய் யாராவது விட்டு கொடுப்பீங்களா சோ ஏப்ரல் ஆறு எல்லோரும் ஓட்டு போடுறோம் நம்ம உரிமையை நம்ம நிலை நாட்டுறோம் யோசிங்க உங்க அசல் வாழ்க்கையில இந்த நிலைமை வந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஆனா நல்ல வேலையா பேங்கிங் அப்படி இல்லை உங்களுக்கு எழுபது வயசுக்கு அதிகமாவோ அல்லது மாற்றுத்திறனாளியாவோ இருந்தா உங்க வங்கி சில முக்கிய சேவைகளை உங்க வீட்டிலே தருவாங்க சொல்கிறது எச்சரிக்கையா இருக்கான தேர்ந்தெடுப்பதற்கான முதல் வாய்ப்பு என்னோட பொறுப்பு நான் உணர்ந்திருக்கேன் நமக்கான தலைமையா நாம தானே தேர்ந்தெடுக்கமா செய்திகள் தொடர்கின்றன நீண்டகால அடிப்படையிலான வேளாண் வழிமுறைகள் பருவத்திற்கு ஏற்ற விதைப்பு மற்றும் விவசாயிகளுக்கு தேவையான கடன் வசதி ஆகியவை சரியான தருணத்தில் கிடைக்குமானால் வேளாண் பெருமக்களின் வருவாய் அதிகரிக்கும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் ஹைதராபாத்தில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி மோகன் காண்டா எழுதிய இந்தியாவில் வேளாண்மை நிகழ்கால சவால்கள் என்ற புத்தகத்தை வெளியிட்டு பேசிய அவர் நவீன இயந்திரங்கள் அறிவியல் ஆய்வுகள் மற்றும் இளைய சமுதாயத்தினரிடம் ஏற்பட்டுள்ள ஆர்வம் ஆகியவை வேளாண் தொழிலை லாபமுடைய தொழில்துறையாக மாற்றும் என்று குறிப்பிட்டார் கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் விவசாய பெருமக்களின் உறுதி காரணமாகத்தான் நாட்டின் பொருளாதாரம் வலுவடைந்தது என்று அவர் பாராட்டு தெரிவித்தார் நாட்டில் உணவு பற்றாக்குறை இல்லாத நிலை ஏற்பட்டிருந்த போதிலும் சத்துள்ள தாவரங்களின் விளைச்சல் மீது கவனம் செலுத்த வேண்டிய தருணம் இது என்று கூறினார் ஆய்வுக் கூடங்களில் நடத்தப்படும் ஆராய்ச்சிகளின் பலன்கள் விளைநிலங்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதமர் ஹெச் டி தேவகவுடா மற்றும் அவரது துணைவியாரின் உடல்நிலை குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அவரிடம் நேரடியாக தொலைபேசியில் கேட்டறிந்தார் அவர்கள் விரைவாக குணமடைய வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துக் கொண்டுள்ளார் பெங்களூருவில் தற்போது சிகிச்சை பெற்று வரும் தேவகவுடாவிற்கு எந்த நகரத்திலும் எந்த மருத்துவமனையிலும் சிறப்பான சிகிச்சை அளிக்க தேவையான ஏற்பாடுகளை செய்து தருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் குறிப்பிட்டது குறித்து கருத்து தெரிவித்த தேவகவுடா பிரதமரின் இந்த பேச்சை கேட்டு தாம் மிகவும் நெகிழ்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார் பொதுமக்கள் அனைவரும் கட்டாயம் சமூக இடைவெளியை பின்பற்றுவதுடன் தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை எடுத்த தண்டலம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் முப்பத்தி ஐந்து அடி உயரம் கொண்ட முருகன் திருவுருவச் சிலை உடைய கோவிலின் நன்னீராட்டு விழாவில் அவர் இன்று கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாற்பத்தைந்து வயது நிறைவு பெற்றவர்களுக்கு நாளை முதல் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளதால் தாமும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள இருப்பதாக கூறினார் இந்நிலையில் புதுச்சேரியிலிருந்து துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னைக்கு திரும்பியபோது சாலை விபத்தில் காயமடைந்து காணப்பட்ட இளைஞரை மீட்டு அவருக்கு முதலுதவி அளித்ததுடன் தன்னுடன் வந்த பாதுகாப்பு வாகனத்தில் அவரை ஏற்றி காவலர் ஒருவருடன் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார் காயமடைந்த நபருக்கு உரிய சிகிச்சை வழங்க மருத்துவர்களிடம் அவர் தொலைபேசி வாயிலாக கேட்டுக்கொண்டார் உணவு பதப்படுத்துதல் துறைக்கு பத்தாயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் மற்றும் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் ஆகியோர் இந்த முடிவு விவசாயிகளின் வருமானம் உயர உதவும் என்று தெரிவித்தனர் மேலும் இந்த திட்டம் குறித்து தெரிவித்த கோயல் இது வேலைவாய்ப்பை அதிகப்படுத்துவதோடு இந்திய பொருட்களுக்கான மதிப்பு கூட்டு சங்கிலி தொடரையும் ஏற்படுத்தும் என்று தெரிவித்தார் இத்திட்டம் செயல்பாட்டிற்கு வருவதற்கு முன்பு உணவுத்துறை அமைச்சகத்தால் பல்வேறு துறையினர் உடனும் தானும் கலந்து ஆலோசிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் பொதிகை பிரிவு வழங்கும் மக்கள் மேடை நிகழ்ச்சியில் தடுப்பூசியின் அவசியம் குறித்து சிறப்பான தகவல்களை நமக்கு அளிக்க உள்ளார் சென்னை மருத்துவக் கல்லூரி மற்றும் அரசு ராஜீவ்காந்தி பொதுநல மருத்துவமனையின் டீன் டாக்டர் ராஜன் அவர்கள் அவரை சந்தித்து உரையாடுகிறார் கிழக்கு லடாக் பகுதியில் சீனாவோடு ஏற்பட்ட பிணக்கின் போது இந்தியா தனது கட்டுப்பாட்டில் உள்ள நிலப்பகுதியில் ஒரு அங்குல நிலத்தை கூட விட்டுக் கொடுக்கவில்லை என்று ராணுவ படை தளபதி எம் எம் நரவானே கூறியுள்ளார் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் எல்லைப் பகுதியில் படைகளை திரும்பப் பெறும் பணி கடந்த மாதம் தொடங்கியதாகவும் தற்போது இந்த பிராந்தியத்தில் முழு அளவிலான அமைதி நிலவுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்திய தரப்பில் எந்த இழப்பும் ஏற்படவில்லை என்று உறுதியளித்த அவர் ஒரு அங்குல நிலத்தை கூட நாம் விட்டுத்தரவில்லை என்று கூறினார் ஒன்பது கட்டங்களாக நடைபெற்ற இருதரப்பு ராணுவ அதிகாரிகளுக்கு இடையிலான பேச்சுக்களில் பிணக்கு ஏற்பட்ட பகுதிகளிலிருந்து படைகளை திரும்பப் பெறுவது என்று சீனாவும் இந்தியாவும் ஒப்புக்கொண்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார் வங்கிகள் அல்லாத நிதி நிதி நிறுவனங்களால் வழங்கப்படக்கூடிய பல்வேறு கடன்கள் மீதான வட்டி விகிதம் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஐந்து சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இந்நிறுவனங்கள் வழங்கும் கடனுக்கான வட்டி விகிதம் குறைய வாய்ப்புள்ளது கடந்த ஆண்டு இதே காலாண்டில் எட்டு புள்ளி ஏழு ஆறு சதவீதமாக இருந்த வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்கள் வழங்கும் கடன் வட்டி விகிதம் நடப்பாண்டில் வரும் காலாண்டில் ஏழு புள்ளி எட்டு ஒன்று சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு காலாண்டிலும் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் வழங்கும் வட்டி விகிதங்களை ரிசர்வ் வங்கி நிர்ணயித்து வருகிறது பஞ்சாப் மாநிலத்தில் நாளை முதல் அரசு பேருந்துகளில் மகளிர் அனைவரும் இலவசமாக பயணம் மேற்கொள்ள அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது இதுகுறித்து அம்மாநில முதலமைச்சர் கேப்டன் அமரிந்தர் சிங் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏற்கனவே சட்டப்பேரவையில் வழங்கியிருந்த வாக்குறுதியின்படி அம்மாநிலத்தின் அரசு பேருந்துகளிலும் மகளிர் இலவசமாக பயணம் மேற்கொள்ளலாம் என்று கூறியுள்ளார் இதன்படி தொலைதூரம் மற்றும் நகர்ப்புறங்களில் இயக்கப்படும் சாதாரண பேருந்துகளில் இலவச பயணம் மேற்கொள்ளலாம் இதன் மூலம் ஒரு கோடியே முப்பத்தோரு லட்சம் மகளிர்கள் பயனடைவார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார் எனினும் சொகுசு மற்றும் குளிர்சாதன உடைய பேருந்துகளுக்கு இந்த திட்டம் பொருந்தாது ஏற்கனவே தில்லியில் இதுபோன்ற திட்டத்தை அம்மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அமல்படுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது சென்னை மாவட்டத்தில் உள்ள பதினாறு சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் நடைபெறும் நாளில் காவல் பணியில் ஈடுபட்டுள்ள ஐந்தாயிரத்து எண்ணூறு காவலர்கள் இன்று தபால் வாக்குகள் செலுத்த உள்ளதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார் சென்னை சூளை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்று வரும் தபால் வாக்குப்பதிவு மையத்தை பார்வையிட்ட பின்பு செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் தேர்தல் அன்று பத்தாயிரம் காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக கூறினார் சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் தொன்னூற்று ஐந்து சதவீத பணியாளர்கள் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் இதுவரை கிட்டத்தட்ட ஏழு புள்ளி ஐந்து லட்சம் பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தேர்தலுக்கு அடுத்த நாள் ஏழாம் தேதியிலிருந்து ஊரடங்கு கொண்டுவரப்படும் என்று வதந்திகள் பரவி வருவதை பொதுமக்கள் யாரும் நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இவ்வாறு வதந்தி பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார் பல்வேறு வகைப்படும் போலிங் டியூட்டி பார்க்குறவங்க அதுவாறு முப்பதாயிரம் பேருக்கு மேலே பணி செய்கிறாங்க காவலர்கள் ஐந்தாயிரம் பேருக்கு மேலே பத்தாயிரம் பேருக்கு மேலே பணி செய்கிறாங்க அதே மாதிரி வந்து வயதானவர்கள் மாற்றுத்திறனாளிகள் இந்த மாதிரி எல்லா கேட்டகரிஸ் ஆஃப் போலிங் போஸ்டில் ஓட்டுக்கு வந்து தனியாக ஒரு செப்பரேட்டு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்பவர்கள் முகக்கவசம் அணிவதை அரசியல் கட்சிகள் உறுதி செய்ய வேண்டும் என தமிழக சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னை கிண்டி கிங் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள கொரோனா சிறப்பு சிகிச்சை பிரிவை ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலம் முழுவதும் கொரோனா தடுப்புப் பணிகளை தீவிரப்படுத்துமாறு நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தின் போது அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றார் குறிப்பாக அரசியல் கட்சிகளின் பிரச்சார கூட்டங்களில் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகள் கட்டாயம் பின்பற்றப்படுவதை உறுதி செய்ய மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் பிரச்சாரத்தின் போது அரசியல் கட்சியினர் ஒரே இடத்தில் கூட்டமாக அமர்ந்து உணவு உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார் சென்னையில் மூன்று சதவீதமாக இருந்த கொரோனா பாதிப்பு தற்போது நான்கு புள்ளி ஏழு சதவீதமாக உயர்ந்திருப்பதாக குறிப்பிட்ட அவர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் தொற்று பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவித்தார் தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசிக்கு கட்டுப்பாடு எதுவும் இல்லை என்றும் அரசு மருத்துவமனைகளில் எண்பது சதவீத தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் அப்போது கூறினார் பொதுமக்கள் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் அச்சமின்றி வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தர்மபுரி மாவட்டம் கடத்தூரில் துணை ராணுவப் படையினர் இன்று கோடி அணிவகுப்பு நடத்தினர் அம்மாவட்டத்தின் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதிக்கு உட்பட்ட கடத்தூரில் நூற்றுக்கும் மேற்பட்ட துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் அவர்கள் இன்று காவல்துறையினருடன் இணைந்து அரசு மருத்துவமனை கடைவீதி ஆரூர் சாலை வழியாக சென்று அணிவகுப்பை மேற்கொண்டனர் தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு சட்டப்பேரவை தொகுதிகள் குறித்த சிறப்பு பார்வையில் இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தொகுதிகள் குறித்து காணலாம் கன்னியாகுமரி மாவட்டம் நாட்டின் கடைக்கோடி மாவட்டமாக உள்ள கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு நாட்டின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வருடம் முழுவதும் வந்த வண்ணம் உள்ளனர் முக்கடல்களின் சங்கமம் கன்னியாகுமரி அம்மன் ஆலயம் பிரம்மாண்டமான திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் பாறை காந்தி மண்டபம் பனை ஓலைகளை கொண்டு உருவாக்கப்பட்ட நேர்த்தியான கைவினை பொருட்கள் கதிரவனின் உதயமும் மறைவும் என்று கன்னியாகுமரியின் பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி நாகர்கோவில் குளச்சல் பத்மநாபபுரம் விளவங்கோடு கிள்ளியூர் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளை தன்னகத்தே கொண்டுள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் அதிகபட்சமாக எழுபத்து ஐந்து சதவீத வாக்குகள் பதிவாயின இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் இம்மாவட்டத்தில் காங்கிரசும் திமுகவும் தலா மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற்றன இம்மாவட்டத்தில் மொத்தம் உள்ள பதினைந்து லட்சத்து அறுபத்து ஏழாயிரத்து

திமுக வேட்பாளர் என் சுரேஷ் ராஜன் குளச்சல் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் ரமேஷ் காங்கிரஸ் வேட்பாளர் ஜே ஜி பிரின்ஸ் பத்மநாபபுரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் டி ஜான் தங்கம் திமுக வேட்பாளர் மணி தங்கராஜ் விளவங்கோடு தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் ஆர் ஜெயசீலன் காங்கிரஸ் வேட்பாளர் எஸ் விஜயதாரணி கிள்ளியூர் தொகுதியில் தமாக வேட்பாளர் கே வி காங்கிரஸ் வேட்பாளர் எஸ் ராஜேஷ்குமார் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் இதர கட்சிகள் மற்றும் கூட்டணிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர் கன்னியாகுமரி தொகுதியில் மக்களவைக்கான இடைத்தேர்தலும் வரும் ஆறாம் தேதி அன்று நடைபெறவிருக்கிறது கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதியின் உறுப்பினராக இருந்த வசந்தகுமாரின் மறைவை அடுத்து இந்த இடைத்தேர்தல் நடைபெறுகிறது கன்னியாகுமரி மக்களவை இடைத்தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் இடையே நேரடி போட்டி நிலவுகிறது கன்னியாகுமரி மாவட்ட மக்களின் குரலை கேட்போமே இந்த மாவட்டத்தினுடைய உயிர்நாடியாக விளங்கக்கூடிய பேச்சுப்பாறை பெருஞ்சாணி உட்பட்ட அணைகள் முழுமையாக தூர்வாரப்பட வேண்டும் இதன் மூலம் இந்த மாவட்டத்தினுடைய தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் அதேபோன்று குளங்கள் தூர்வாரதற்கு கடந்த காலங்களில் அனுமதி வழங்கப்பட்டது சமீபத்தில் வழங்கப்படாமல் இருக்கிறது குளங்கள் தூர்வாரவதற்கு அனுமதி தர வேண்டும் குமரி மாவட்டத்துக்கு என்ன செய்யணும் என்பதை சொல்லி செய்ய வேண்டும் குறிப்பாக ஒரு விவசாய கல்லூரி ஒரு பிஎல் வழக்கறிஞர்களுக்குள்ள கல்லூரி ரெண்டு கல்லூரியும் கொண்டு வரணும் இதுபோக தொழிற்பேட்டைகளை தொடங்கணும் மணல் ஐடி பார்க்கு கொண்டு வரணும் மற்றும் ரப்பர் தொழிற்சாலை இதுவரை எல்லாரும் பேசி பேசி நம்ப வருஷமாக நம்ம இருக்கோம் அதனால் ஒரு ரப்பர் தொழிற்சாலையை உணர்ந்து அதன் மூலம் ஒரு பல தொழில்கள் கொண்டு வரதுக்கு உள்ளதையும் கொண்டுவரம் சுமார் ஒன்றரை லட்சம் மீனவர்கள் வசிக்கும் கன்னியாகுமரி தொகுதியில் கடலரிப்பு தடுப்புச் சுவர் அமைக்க வேண்டும் என்பது மீனவ மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது மேலும் பறக்கை தோரங்காடு பகுதியில் நெல் அதிகம் விளைவதால் நெல் கொள்முதல் அமைக்க வேண்டும் என்பது நெல் விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது குமரி மாவட்ட மக்கள் வாக்களிக்கும் நாள் வரும் ஆறாம் தேதி நாற்பத்தைந்து வதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி நாடு முழுவதும் நாளை தொடங்குகிறது உலகை அச்சுறுத்தி வரும் கொரோனா பெருந்தொற்று பருவதை கட்டுப்படுத்த உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கோவிஷீல்டு மற்றும் கோவேக்சின் தடுப்பூசிகள் முதற்கட்டமாக மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கும் அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் மற்றும் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட முன்கள பணியாளர்களுக்கும் செலுத்தப்பட்டது பின்னர் மூத்த குடிமக்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் இந்த தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் இணை நோய் பாதிப்புடையவர்கள் உட்பட நாற்பத்து ஐந்து வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தும் பணி நாளை தொடங்குகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு முன்பாக பிறந்த அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இணை நோய் பாதிப்பு உடையவர்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்ள கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த பிரிவு நீக்கப்பட்டுள்ளது எனவே தடுப்பூசி போட்டுக்கொள்ள விரும்பும் நாற்பத்தைந்து வயதிற்கும் மேற்பட்டோர் அரசின் கோவின் இணையதளத்தில் முன்பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் எனினும் தடுப்பூசி செலுத்தும் மையங்களுக்கு நேரடியாகச் சென்றும் தங்கள் பெயரை பதிவு செய்து தேதியை முடிவு செய்து கொள்ளவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தடுப்பூசி தொடர்பான புகார் ஏதும் இருப்பின் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஐந்து என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் எனவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்